நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை நேரலையாக ஒளிபரப்பாகி வருகிறது மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் ஒரு துறை சார்ந்த பிரமுகரை அழைத்து அவர் துறை சார்ந்த கேள்விகளோடு மக்களாகிய உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த பிரமுகர் பதில் அளித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினமும் மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு முக்கிய பிரமுகர் ஒருவர் வருகை தந்திருக்கிறார். வடக்கு மாகாண சபையினுடைய தேர்தலிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்று வடக்கு மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர், தற்சமயம் வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவைத்தலைவராக இருக்கும் அண்டனி ஜெயநாதனை அவர்கள் இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறார். அவரை எங்களுடைய கலையகம் அன்புடன் வரவேற்கின்றது. வணக்கம் சார். வணக்கம். நேர்களை, நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். துறை சார்ந்த விடயங்கள், வடக்கு மாகாண சபையினுடைய நிலவரங்கள், உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக கேட்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0212-222-1944 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இந்த இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசப்போகின்றோம். அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இராணுவம் கடற்படை ஆக்கிரமித்திருக்கும் காணி, அதேபோன்று மக்களினுடைய பிரச்சனையை 65,000 வீட்டுத் திட்டம் என பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசப்போகின்றோம் இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில். இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சார், இலங்கையினுடைய புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் வரை இருக்கிறது. அதிலே வடக்கு மாகாண சபையினுடைய கடந்த 49வது அமர்விலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு, அரசியல் யாப்பு வரையறை தொடர்பாக ஒரு முன்மொழிவு வைத்திருந்தீர்கள். அது தொடர்பாக எதிர்வரும் 12ஆம் தேதி தான் அதுக்கு ஒரு தீர்மானமும் எடுக்கப்படும். அது தொடர்பாக உங்களுடைய ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு அந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாகவும் அதேவேளை அவர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும். இதிலே அந்த கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட இந்த அரசியல் யாழ்ப்பிலே திருத்தங்களை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற கருத்து தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கும் அந்த எண்ணக்கரு உருவாகினதினாலே தற்பொழுது வருகின்ற வந்த ஆட்சி இந்த தீர்வு திட்ட யோசனையை முன்வைத்து இது சம்பந்தமாக பொதுமக்கள், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள் போன்றன இந்த அரசியல் யாப்பு மாற்றத்துக்கான விருப்பங்களை அனுப்பலாம் என்ற அடிப்படையிலே பல வகையான விஷயங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வடக்கு மாகாண சபை என்ற வகையிலே எங்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையிலே எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர், கௌரவ அவைத்தலைவர், எதிர்கட்சி தலைவர் உட்பட 18க்கும் மேற்பட்டவர்கள் இதற்கென தெரிவு செய்யப்பட்டு குழு அமைத்து பல்வேறுபட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் முடிவுறவில்லை. அதனுடைய இறுதி முடிவு எதுவரும் 50வது மாகாண சபை பேரவையிலே தான் அந்த முடிவு எடுக்கப்படும். ஆகவே எங்களால் முடிந்த அது பகிரங்கமாக பத்திரிகைகளே எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அதிலே அது வந்ததன் பின்பு இன்று நீங்கள் பார்க்கலாம், கொழும்பு பத்திரிகைகளிலே அது சம்பந்தமான விடயங்கள் தான் மிக மோசமாக வந்திருக்கிறது. அவர்கள் வடமாகாண சபைகளாக கனவு காண்றார்கள் என்ற கருத்து கூட அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய தார்மீக கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அளவு அது முற்று பெற்றிருக்கிறது. இதனுடைய இறுதி விடயம் அதிகமாக 12ஆம் தேதி முற்றுப்பெறும். இந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். கடந்த பேரவை கூட்டத்திலே நான் இறுதியாக நான் ஒரு கேள்வியை அமைச்சரை பார்த்து கேட்டேன். அது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அதை நாங்கள் அவரை கேட்டோம், இந்த வடக்கு மாகாண சபையினுடைய இந்த தீர்வு திட்டத்தில் நீங்கள் யாரிடம் கொடுக்க போகிறீர்கள், இது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரிடமா அல்லது அரசாங்கத்திடமா என்று நான் அதை பகிரங்கமாக கேட்டேன். அப்பொழுது அவைத்தலைவர் தெளிவாக அதிலே சொன்னார், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரிடம் தான் கொடுக்க போகிறோம் என்று. அப்பொழுது நான் அவரை கேட்டேன், இந்த நாங்கள் கொடுக்குற தீர்மானம் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அந்த தங்களுடைய திருத்தலத்திலே உள்வாங்கி அந்த விடயங்களை சேர்ப்பார்களா என்று கேட்டபொழுது அவைத்தலைவர் வலு சிறப்பாக உறுதியாக சொன்னார், அது நிச்சயமாக சேர்க்கப்படும் என்று. அப்போ நான் அந்த கேள்விக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னென்றால்,
மூன்று நான்கு மாதங்களாக நாங்கள் 21 பேர் சேர்ந்து அதை தயார்படுத்தி அதை ஒப்படைக்கின்ற பொழுது எங்களுடைய திருத்திட்ட யோசனைகள் அந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திருத்திட்டத்திலே உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அந்த இலக்கோடு தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவைத்தலைவர் நான் கேட்ட கேள்வியை பாராட்டியதோடு அவர் அந்த கேள்விக்கு உடனடியாக பதிலளித்தார். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கொடுப்போம், எங்களுடைய தீர்வுகள் அனைத்தும் அந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திட்டத்திலே சேர்க்கப்படும், அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று அவர் சொன்னார். நான் திரும்பவும் சொன்னேன், அதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு நீங்களும் முதலமைச்சரும் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று அந்த விஷயங்கள் நாங்கள் தயாரித்த விடயங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திருத்திட்ட யோசனைக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின்பாலே தான் அந்த கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பத்திரிகைகள் அதை கொஞ்சம் பெருசாக்கி நான் இலங்கை தமிழ் கட்சியினுடைய தொண்டன், இலங்கை தமிழ் கட்சிக்கு விசுவாசமானவன், ஆனால் அதிலே சில கருத்துகள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக கேள்வி கேட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, நாங்கள் தயாரித்த விடயம் அந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை மக்கள் பிரிவுகளாகிய எங்களிடம் இருக்கிறது. அந்த செயல்பாடத்தான் நான் செய்தேன். நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு நேர் அணிந்திருக்கிறார், யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து கதைக்கிறீங்க? உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். முதலாவது விஷயம் வடமாநிலம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இந்த 2 வருஷத்துல இந்த பணம், அதாவது பணம் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த 3வது வருஷத்துல இவ்வளவு அந்த இவ்வளவு கொடுக்கப்பட்டது பயன்படுத்தப்பட்டது என்பதை ஒரு மக்களுக்கு வெளிப்படையாக கூறு வேண்டும் ஒரு விஷயம். அடுத்தது நீதி சட்டங்கள், இந்த நீதி சட்டங்கள் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் கவராஜா கூட அடிக்கடி கூறியிருக்கிறார், நீதி சட்டங்கள் சரியான முறையில பிரயோகிக்கப்படுகின்றதா, அது வெளிப்படையாக அந்த அந்த நீதி சட்டங்களின் நிலைமைகள் மக்கள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற விஷயம் ஒன்று. 3வது விஷயம் எதிர்கட்சி இல்லாத மாவட்டத்தை வட மாவட்டத்தை எதிர்கட்சி என்றது ஒரு 3 பேரா இருக்கீங்க, எதிர்ப்பு எதுவுமே இல்லை. அப்ப இந்த நிலையில இந்த வடமாகாண சபை இன்று வரை இந்த அபிவிருத்தி திட்டங்களை உண்மையில் நான் குறை சொல்ல வரவில்லை, உண்மையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்தி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி முக்கியமாக மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் இருக்கின்றது. நான் இதை உங்களை உண்மையாக உங்களை நான் பூர்த்தி கலைக்கவில்லை, அது சொல்ல வேண்டிய கடமை. இது எதிர்கட்சி இல்லாத மாவட்டத்தை துறை சார்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் மன்னிக்கவும் அடுத்து ஏதோ ஒரு வகையில் அனுபவம் பெற்றவர்கள், அறிவுள்ளவர்கள், அந்த துறை சார்ந்த அறிவுகள் உள்ளவர்கள், மருத்துவர், பழைய அதிபர்கள் இப்படி இருந்தும் கூட இன்றும் பல்வேறுபட்டவர்கள், இன்று கூட எனக்கு ஒரு 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 பெண்மணி டிகிரி ஹோல்டர், அவங்களோட தொழில் கூட வடமாகாண சபை என்று ஒரு வேலைவாய்ப்பு கொண்டு பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார். என்றால் அது இல்லை இன்ஃபுளுன்ஸ் வேணும் என்று சொல்லப்பட்டதாக அப்படிப்பட்ட பல விஷயங்கள் இன்று மிக குறைவாக இருக்கும்போது தயவு செய்து வெளிப்படையாக மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை ஒரு பத்திரிகைகளோ இதோ நிதி நிதி சட்டம் உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. இந்த பண ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பணம் செலவழிப்பது சம்பந்தமாகவும் முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அந்த எந்த பணமும் திரும்பி போகவில்லை என்ற அந்த விடயங்களை அவர் பத்திரிகை மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கான பதிலை நான் சொல்லுவது பொருத்தமில்லை, ஆயினும் நான் சில விடயங்களை சொல்லுகின்றேன். உண்மையிலே கடந்த 2 வருடத்திலே இந்த நிதி ஆணைக்குழுவினுடைய பண ஒதுக்கீடு வடமாகாண சபைக்கு தாமதமாக வந்ததன் காரணமாகவும் இறுதி நேரத்திலே சில பணங்கள் செலவழிக்காக போனது உண்மை. அதில் அதுக்கு முழுவதும் மாகாண சபையின் மீது பொறுப்பு கேட்கக்கூடாது. ஆனால் அந்த நிதி ஆணைக்குழு அந்த கட்டி நிதியை ஆணி மாதத்துக்கு பின்பு விடுகின்ற பொழுது அந்த இடைப்பட்ட அந்த 4 மாதத்திலே இந்த பணங்களை செலவழிப்பதிலே சில தாமதம் ஏற்பட்டது என்பது உண்மை, அது அதிலே மாற்றிக்கிறது கிடையாது. நாங்களும் என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய அந்த சபையிலே இந்த பணம் சம்பந்தமாக பல முறை நான் பேசியிருக்கிறேன். எதிர்காலத்திலே அந்த தவறு நடைபெறாது என்று எங்களுடைய மாண்பிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. வடமாகாண சபை தேர்தல் முடிவடைந்த பின்பு நாங்களும் நம்பியிருந்தோம், நீங்களும் வடமாகாண சபையை நம்பியிருந்தீர்கள். ஆனால் கடந்த அரசு அந்த பணத்தை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு
அதை செலவழிக்க விடாமல் உரிய காலத்திலே அந்த பணத்தை அனுப்பாததன் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது உள்ள அரசிலே ஒரு சில வளர்ச்சி காணப்படுவதனாலே எதிர்காலத்திலே இத்தகைய தவறுகள் நிச்சயமாக நடைபெற மாட்டாது என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ரெண்டாவது விடயம் நியதிச்சட்டம் என்ற விடயங்களிலே நீங்கள் எங்களுடைய வடமாநில சபையினுடைய கன்சார்ட்டை நீங்கள் அதை பார்க்கலாம். நான் தான் பலமுறை இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அதாவது வந்து எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு தருகின்ற இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வடமாநில சபையை இயக்க முடியாது, ஒரு காலமும் முடியாது. அப்படியானால் நியதிச்சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் வருமான மூலகங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இங்கே நாங்கள் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதுவெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டது இது சம்பந்தமான சட்டத்திறனைகள் இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி பலவான குறைகள் சொல்லப்பட்டது. ஆனாலும் அண்மையிலே மிக கடந்த மாதங்களிலே 3-4 நியதி சட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். எதிர்காலத்திலே இந்த தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி செய்து நிறைய சட்டங்களை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். 3வதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத போது நீங்கள் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இலங்கையிலே உள்ள 9 மாகாண சபைகளிலே இந்த வடக்கு மாகாண சபையிலே எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பு மிக மிக ஆரோக்கியமானது. அவர்களுடைய கருத்துக்களாலே பல விடயங்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன. குறிப்பாக எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ தவராஜா அவர்களுடைய கேள்விகள் எங்களுக்கு கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. சகல ஆதாரங்களோடும் அந்த விடயங்களை கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் அதற்கான பதில்களை சொல்லியிருக்கிறார். சொல்ல முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது அவர் பெருமனதோடு நீங்கள் அடுத்த கூட்டத்திலே சொல்லுங்கள் என்று ஒரு நல்ல போக்கோடு இருக்கிறார்கள். நிறைய பிரேரணைகள் எதிர்கட்சிகளுடைய ஆதரவோடு தான் செய்யப்பட்டன. பல தீர்மானங்கள் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தான் தீர்மானித்தவர்கள். இந்த இன அழிப்பு போன்ற விடயங்களிலே அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, அது வேறு அவருடைய காரணம். ஏனைய எல்லா விடயங்களையும் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். மற்றது ஒரு காத்திரமான ஒரு கச்சிதமான எதிர்க்கட்சியாக மக்கள் நலன் பேணுகின்ற விடயங்களிலே உண்மையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கும் அரசாங்க கட்சிக்கும் எப்பொழுதும் எதிர்புறமாகத்தான் பேசுவார்கள். இது ஒரு சமூக இயக்கியான செயற்பாடாகும். அவர் கேட்டிருந்தார் எதிர்க்கட்சியும் சாதகமாக இருக்கிறது, மக்களுக்கு வினைத்திறனான செயற்பாடுகளை இவ்வாறு முன்னெடுக்கிறீர்கள். எதிர்க்கட்சி சாதகமாக இருக்காது, நல்ல கேள்வி. எதிர்க்கட்சி சாதகமாக இருக்கிறது. எங்களுக்கு தருகின்ற நிதி மிக மிக குறைவு. அப்போ அந்த நிதியை கொண்டு தான் எங்களுடைய பட்ஜெட்டை போட வேண்டியதாக இருக்கின்றது. வருமான நிதி மூலகங்களை உருவாக்குகிறதுக்கேற்ற நிதி சட்டங்கள் இன்னும் ஆக்கப்படவில்லை. முதலமைச்சருடைய நிதியத்துக்கு கடந்த ஆளுநர் அனுமதி தரவில்லை. இன்று கூட அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட விடயங்களினாலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. மற்றது எங்களுடைய வினைத்திறனிலே நானும் சந்தேகப்படுகிறேன். நாங்கள் செய்ய வேண்டிய பல விடயங்களை விரைவாக செய்யவில்லை என்று நானே பல முறை பேரவைகளை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் பல சங்கடங்கள் இருக்கிறது. இந்த நீண்ட காலமாக அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர்களாக இருந்து அவர்கள் சொல்லுவதையே செய்து வந்தவர்கள் 2 வருடத்துக்கும் பின்பு இப்பொழுது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாகாண சபை சொல்லுகின்ற விடயங்களை உடனடியாக அமுல்படுத்துவதிலே கடந்த காலங்களிலே ஒரு தேக்க நிலையும் ஒரு மந்த நிலையும் இருந்தது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய கருத்தை கேட்பதா ஆளுநருடைய கருத்தை கேட்பதா என்ற விடயங்களிலே ஒரு தொங்கு நிலையிலே இருந்தார்கள். இதனாலும் இந்த விடயங்கள் செய்ய முடியாமக்கி போனது இப்படியும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் தற்போது வந்திருக்கின்ற ஆளுநர் முதலமைச்சரோடு ஒத்துப்போகின்ற ஆளுநராக அரசாங்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சருடைய பணிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஆளுநராக இருப்பதனாலே எதிர்காலத்திலே இந்த விடயங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேர் அழைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் சதீஷ் கதைக்கிறேன், தெல்லிப்பளையிலிருந்து. வணக்கம் சதீஷ், உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். என்னவென்று சொன்னால், வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவை தலைவராக இருக்கின்றவரை நான் வணக்கம். என்னன்னு சொன்னால், நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வடக்கு மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள்.
என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அங்கே முல்லைத்தீவிலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கடற்படையினாலும் அல்லது தரைப்படை இராணுவத்தினாலும் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே, இன்றைக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னர் தென்னிந்தியாவிலிருந்து கவிஞர் வைரமுத்துவை அழைத்து நீங்கள் ஒரு பாரிய நிகழ்ச்சி ஒன்று செய்திருந்தீர்கள், உழவர் விழா. அந்த உழவர் திருவிழாவை செய்திருந்தீர்கள். நான் கேட்கின்றேன் என்னவென்று சொன்னால், மக்களுடைய பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே ஒரு பிரபலமான கவிஞர் ஒருவரை நீங்கள் அழைத்து அதை இப்படி அவர் விழாவாக செய்திருக்கிறீர்கள். இதனூடாக அந்த மக்கள் பிரச்சனைகள் இந்தியாவுக்கோ அல்லது சர்வதேசத்துக்கு வெளிப்படுமா என்பது முதலாவது கேள்வி. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ முல்லைத்தீவில் இருக்கின்ற போது, முல்லைத்தீவில் ஒரு கவியரை அழைத்து நீங்கள் இந்த உழவர் விழாவை செய்தது ஏற்புடையதா என்கின்ற கேள்வி. இப்பொழுதும் கூட எங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியிலே அல்லது வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் கலைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதங்கமாகத்தான் இருக்கிறதனால் தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். இரண்டாவது கேள்வி, வடக்கு மாகாண சபை என்பது மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட அல்லது உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை. எங்களுடைய வடகுலத்திலே அதாவது வடக்கு மாகாணத்திலே எத்தனையோ வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகளை செய்கிறீர்கள் என்பதை நான் கேட்கிறேன். நீங்கள் தென்னிந்தியாவில் இருந்து கவிஞர்களை கௌரவப்படுத்தி அழைக்கின்றீர்கள், எங்களுடைய கவிஞர்கள் எங்களுடைய கலைஞர்கள் இப்பொழுதும் ஆதங்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கேள்விகளுக்குமான பதிலை நான் உங்களிடம் இருந்து காத்திரமான முறையில் எதிர்பார்க்கின்றேன். நல்ல உங்களுடைய கேள்வி, மிக நல்ல கேள்வி. இதிலே முதலாவது விஷயம், முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய காணி அபகரிப்புடையமாக நீங்கள் சொன்னீர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாவிளவு என்ற கிராமத்திலே 2556 ஏக்கரை இராணுவம் கைப்பற்றி பெரிய முகாம்களை அமைத்து வருகிறது. இதிலே 556 ஏக்கர் காணி கேப்பாவிளவு மக்களுடைய சொந்த உறுதி பெர்மிட் காணி, உத்தரப்பத்திர காணி அல்லது அதிகமாக உறுதி காணி. இவர்கள் கேப்பாளவு என்ற கிராமம் பட்டாப்பளையிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அங்காலே உள்ளது கேப்பாளவு கிராமம். இந்த கேப்பாளவு கிராமத்துக்கும் பட்டாப்பளை கிராமத்துக்கும் இடைப்பட்ட சீனியா மூட்டை என்ற இடத்திலே கேப்பாளவு கிராமம் என்ற பெயர் பலகையை கொண்டு வந்து இராணுவம் நாட்டிவிட்டு அந்த இடத்திலே கேப்பாளவு மக்களை குடியேற்றிவிட்டு இப்பொழுது அதுதான் கேப்பாவிளவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த பட்டாப்பளை சினியாமூட்டை கேப்பாவுளவு ரோட்டு அப்படியே நேரே புதுக்குடிக்கு போகின்றது. அந்த நேர்பாதையை மக்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். நிச்சயமாக 2000 ஏக்கர் மேற்பட்ட காணிகளை அவர்கள் அந்த இடப்பக்கமாக அரச காணி காடைப்பட்டி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 556 ரோட்டுக்கு இருமங்கிலும் உள்ள இந்த காணிகளை அவர்கள் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆகவே அந்த காணிகளை எடுத்துவிட்டு கேப்பாளவு கிராமத்தை முன்னோக்கி நகர்த்தி ஒரு கிராமத்தை உருவாக்கி இதுதான் கேப்பாளவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது விடயமாக அண்மையிலே ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சருடைய சம்மத அறிவித்தலின் பிரகாரம் அது பிற்போடப்பட்டது. இதுபோல வட்டுவாகலிலே 647 ஏக்கர் காணியை கடற்படை சுவீகரித்திருக்கிறது. அப்போ இது அதிலே என்னுடைய காணியும் ஒரு 6 ஏக்கர் வயல் காணியை சுவீகரித்திருக்கிறார்கள். இதிலே 150 ஏக்கர் காணி கடற்கரையோடு அரச காணி இருக்கிறது. இந்த அரச காணி போதாதென்று இந்த அரச காணியிலிருந்து இந்த முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதான வீதியிலே உள்ள தனியார் காணிகள் எங்களுடைய காணிகளையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது விடயமாக கடந்த வருடம் மாசி மாதம் இந்த காணியை அளவீடு செய்ய வந்த பொழுது நான் போய் நானும் கௌரவ உறுப்பினர் சுவாஜிலிங்கமும் என்னோடு வந்திருந்தவர் நாங்கள் தடை செய்த பொழுது அங்கே வந்திருந்த நில அளவையாளர்கள் அத்துமீறி அளக்க முற்பட்ட பொழுது அவருடைய தளபாடங்களை நாங்கள் புடுங்கி விட மறுத்த பொழுது திரும்பி அவர் எங்களிடம் ஒரு கடிதத்தை பெற்றுவிட்டு அவர் அளக்காமல் செய்து விட்டார்கள். இத்தோடு இந்த பிரச்சனை தீர்ந்தது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே நல்லாட்சி அரசு வந்தது. நல்லாட்சி அரசு வந்ததன் பின்பு நாங்கள் நினைத்தோம் இந்த காணியை விடப்போறார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர்கள் அந்த காணியை வர்த்தமானி அறிவித்தன் மூலமாக அவர்கள் காணியை எடுத்து விட்டார்கள். இதன் பிறகு இந்த ஆண்டிலே தை மாதத்திலே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் மேலதிக செயலாளர் ஒரு பெண்மணி எங்களிடம் வந்த பொழுது நான் அவோடு நேரடியாக பேசினேன். நானும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்களும் நாங்கள் அதை பேசினோம். பேசின பொழுது அவர் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார். நாங்கள் ஒரு அரச காணியை மட்டும் எடுத்துக்கொண்டு மிகுதி காணியை நாங்கள் மாசி 2 வாரத்துக்கு இடையிலே நாங்கள் ஒப்படைப்போம் என்ற ஒரு கருத்தை எங்களுக்கு சொன்னார்கள்.
அப்படி சொல்லிவிட்டு போனவ அந்த குறிப்பிட்ட காலத்திலே வரவில்லை. இப்பொழுது கசிஞ்ச அந்த பிரதேசங்கள காரியாலயத்திலிருந்து கசிஞ்ச செய்திகளின் பிரகாரம் அந்த காணி சுவீகரிக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்லப்படுகிறது. இதுபோல கொக்குழாயிலே தமிழ் மக்களுடைய காணிகளை எல்லாம் மகாவலி எல்வெளியம் என்ற போர்வையிலே இந்த அரச பொமிர் காணிகள் எல்லாவற்றையும் 3000-4000 மேற்பட்ட எல்லியோ பொமிர்காணிகள் வயல் காணிகள் தோட்டக்காணிகள் எல்லாத்தையும் சுகரித்து விட்டார்கள். எங்களுடைய மாவட்டத்திலே இது இந்த மூன்றும் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை விட எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள தனிப்பட்ட மக்களுடைய காணிகளை சுவீகரித்து வேலி போட்டு ஆட்சிப்படுத்துகின்றது. அது ஒரு 2000-3000 ஏக்கர் காணியும் இருக்கின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதை நாங்கள் எங்களுடைய வடமாநில சபையினுடைய பேரவை கூட்டத்தின் பொழுது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது விடயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பல கடிதங்களை ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் அனுப்பியிருக்கிறார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே இதை விடுமாறு அரசாங்கத்திடம் கடற்படையிடம் இராணுவத்திடம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் 50 ஏக்கர் என்றால் 2 ஏக்கரை மட்டும் விடுவார்கள். இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் அதுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதில் வேறு மாற்றுக்கிறது இல்லை. வரது இப்பொழுது நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்றது. நல்லாட்சி அரசு என்ன செய்கிறது என்றால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலே செய்யப்பட்ட அதே வேலை தான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த நல்லாட்சி அரசுக்கு வாக்களித்தோம், அதனால் ஒரு மாற்றம் பெற வேண்டும் நம்பினோம். வெளிப்பாடு பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் இராணுவத்தினுடைய செயற்பாடுகளிலே ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே நிச்சயமாக நீங்கள் சொன்னது சரி, நாங்களும் முயற்சி செய்கிறோம், முதலமைச்சரும் முயற்சி செய்கிறார்கள். இந்த விடயங்கள் ஜனாதிபதியினுடைய பிரதமரினுடைய கவனத்துக்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கொண்டு வந்து தான் இதுக்கு தீர்வு காண முடியும். இரண்டாவதாக நீங்கள் சொன்ன விடயம் இந்த வைரமுத்து ஐயா வந்த விடயங்கள், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது எங்களுடைய விவசாய அமைச்சர் அங்கிரணேசன் அவர்கள் அவர்கள்தான் அவரை அழைத்தவர்கள். இது சம்பந்தமாக வடக்கு மாகாண சபையிலே எந்த முன்மொழிவோ இல்லாட்டில் அபிப்பிராயமோ கேட்கப்படவில்லை. எனக்கும் ஒரு அழைப்புதல் வந்தது. எங்களுடைய மாவட்டத்திலே நடப்பதினாலே நானும் அதுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த இடத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். இது விடயமான கேள்விகளை அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். நான் இது ஆனால் இது சம்பந்தமாக கௌரவ எதிர்கட்சி தலைவர் தவராஜா அவர்கள் பல கேள்விகளை முன் கேட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக யார் அனுமதி கொடுத்தது, எவ்வளவு பணம் செலவிடுந்தது போன்ற விடயங்கள் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியல் திருத்த யோசனைகள் சம்பந்தமாக ஆராய்கின்றபடியினாலே அந்த கேள்வி அடுத்த கூட்டங்களிலே தான் கேட்கப்படும். அவர் சொல்லுகின்ற பதிலை நீங்கள் பத்திரிகையிலே எதிர்காலத்திலே நீங்கள் பார்க்கக்கூடும். அப்படி பார்க்கின்ற பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மற்றது கலை பண்பாடு என்ற விடயங்களை பொறுத்தவரையிலே வன்னியிலே நாங்கள் அதிலே உச்சத்திலே இருக்கிறோம். நாங்கள் வன்னியிலே கலை கலாச்சார பேரவைகளை அங்கங்கே நடத்தி இருக்கிறோம். இப்பொழுது அண்மையிலே கூட எங்களுடைய பகுதியிலே உள்ள எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் கூப்பிட்டு பொன்னாடை போர்த்தி பணமுடிப்பு கொடுத்திருக்கிறோம். டாக்டர் சோமோகன் அவர்களுடைய உதவியின் மூலம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக இந்த விடயங்களை செய்ய வேண்டியவர்கள் எங்களுடைய கல்வி அமைச்சரால் அந்த கலாச்சாரத்துக்கும் பொறுப்பு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் கல்வி அமைச்சரோடு இந்த விடயமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம், இல்லாட்டி கடந்த மூலமாக தொடர்பு கொள்ளலாம். பிறகு நீங்கள் சொன்னது மிகச்சரி. ஒரு காலத்திலே நானெல்லாம் சிறுவனாக இருந்த காலத்திலே ஒரு மாதத்துக்கு 2 நாட்டுக்குத்து போடுவார்கள். இன்றைக்கு அந்த நாட்டுக்குத்து மரபு அழிந்து கொண்டு போனது. நீங்கள் சொல்கிறது போல கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற தன்மைகளுக்கு வடக்கு மாகாண சபையிலே அதுக்கான நிதியொதுக்கீடு மிக குறைவாக இருக்கிறது. உங்களுடைய இந்த ஆதங்கம் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே நியாயமானது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நாங்கள் இந்த வன்னியை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு கலாச்சார பேரவை என்றே நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதிலே வடக்கு மாகாண சபை பணத்தை நாங்கள் எதிர்பார்க்காமல் நாங்கள் வெளிநாட்டு உதவிகளை பெற்று இதில் சிறப்பாக செயல்படுகின்ற எங்களுடைய முல்லை மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சோமோகன் அவர்களுடைய செயற்பாட்டினாலே நலிந்த கலைஞர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அதுபோல இந்த பகுதியிலும் எதிர்காலத்திலே செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இன்னும் ஒரு நேர் நீண்ட நேரமாக அழைப்பு காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் மக்கள் மன்றம். யாரு? எங்கிருந்து கதைக்கிறீங்க? சரி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் திரு ஜெகநாதன் ஐயா. நல்லூர்
இந்த போராளிகள் அவையிலுள்ள குடும்பம் அவையில நிலைமை எல்லாம் சரியான அது சரியான கவலைக்கிடமா இருக்கும். பரமான சபை எலெக்ஷன்ல அப்படி தேர்தல் மூட்டம் அவ்வளவு சொன்னவைனா ஒண்ணுமே செய்யல. அவையிலுக்கு உங்களுடைய கேள்வி என்ன? அதான் அவைலுக்கு ஒரு நிவாரணம் மாதிரி செய்து படமான சமஸ்லாம் தானே அப்படி செய்யல. அவையில் சரியான இதா இருக்கீங்க உண்மையிலே உண்மையிலே தமிழீழ விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட அனைத்து போராளிகளும் இந்த மண்ணினுடைய மைந்தவர்கள். இந்த போரை நான் கண்ணாலே கண்டவன். போர் மக்களோடு சேர்ந்து நானும் வவுனியா கோமரசங்குளம் முகாமிலே இருந்து விடுவிக்கப்பட்டு வந்தவன். ஆகவே கண்ணாலே போரை பார்த்தவன் என்ற வகையிலும் இந்த போராளிகளுடைய தியாகங்களை நேரே பார்த்தவன் என்ற வகையிலும் இன்றைக்கு போராளிகளுடைய நிலை என்ன என்பதை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆதங்கம் மிக நியாயமானது. நாங்கள் வழக்குமான சபையின் ஊடாக எங்களுடைய அமைச்சர் கிராம அபிவிருத்தி போக்குவரத்து அமைச்சர் 50,000 ரூபா பணம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் 2014, 2015 ரெண்டு ஆண்டிலேயும் 40 போராளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கியிருக்கிறேன். ஆனாலும் இந்த மண்ணுக்காக போராடி மாண்டவர்கள் தப்பி வந்தவர்கள் பட்ட துன்பங்கள் என்பது இணையற்ற ஒரு செயல். இவர்களுக்கு உண்மையில் நீங்கள் சொன்னது போல இவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் இவர்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். ஆனால் வடக்கு மாகாண சபையினுடைய நிதி நிலைமை இருக்கின்ற நிதி நிலைமையை பொறுத்து நாங்கள் அவர்களுக்கு சில உதவிகளை வழங்கி வருகிறோம். ஏனென்றால் நானும் ஒரு மாவீரனுடைய தந்தை. நானும் இந்த மண்ணுக்காக ஒரு மகனை விட்டவன். அந்த 21 வயது அவர் மாவீரராக இருந்த பொழுது 21 வயது. இதனுடைய கஷ்டம் என்ன என்பது உங்களுக்கும் புரியும். இன்றும் நித்திரை இல்லாமல் அதை யோசிக்கின்ற பொழுது தாங்க முடியாத கவலையோடு இருக்கிறேன். ஆகவே இறந்த போராளிகள் வீரச்சாவடைந்தவர்கள் தற்பொழுது உண்மையிலே நீங்கள் சொன்னது போல நான் அண்மையிலே கூட ஒரு போராளியினிடம் வந்து ஒரு வீல் சேர் கேட்டு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய நிலை எத்தகைய பொது என்ஜிஓஸுகள் வந்தாலும் எத்தகைய மாகாண சபை கொடுப்புகள் வந்தாலும் அரசாங்கத்தினுடைய உதவி வந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய அந்த தேவைகளை ஈடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதிர்காலத்திலே நாங்கள் இந்த வருமான மூலகங்களை நிதிகளை ஈட்டுகின்ற பொழுது உங்களுக்கான வேலைகளை நாங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பேசலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு மக்கள் மன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்கின்றது மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவைத்தலைவர் அன்டனி ஜெயநாதன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் துறை சார்ந்த பல்வேறு விடயங்களுக்கு பதில் அளித்து நேர்களினுடைய கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களையும் வழங்கி வருகிறார். சார், அடுத்த கேள்வி சார், இப்போ வந்து இராணுவம் கடற்படை காணி அபகரிப்பாக இருந்தாலும் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிங்கள மக்களினுடைய குடியேற்றம், இது தொடர்பாக நீங்கள் அங்கே அதிகமான வாக்குகள் பெற்று வருகின்ற வகையிலும் அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? 1984 யுத்தம் ஏற்பட்ட அந்த சூண்டையிலே கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி, நியாயாறு போன்ற இந்த 4 கிராமங்கள், 25 கிலோமீட்டர் நீளமான இந்த கிராமங்களிலே உள்ள மக்களை 24 மணித்தியாலத்திலே வெளியேற வேண்டும் என்று இராணுவம் பணித்தது. அதன் அடிப்படையிலே கொக்குளாய், கொக்குத்தொழுவாய், கர்நாடகேணி, நாயாறு மக்கள் வெளியேறி வந்தார்கள். 1984 மார்கழி 24 நத்தார் ரெண்டார்கள் வெளியேறி வந்தார்கள். வந்த பின்பு அரசு உலகுக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும் சொன்னார்கள் அது சூனிய பிரதேசம், போர் வலயம் என்று சொன்னார்கள். நாங்களே நம்பினோம். அப்போ அது 25 கிலோமீட்டர் ஏரியாவது போர் வலயம், அங்கு போர் தான் நடக்கிறது, அது சூனிய பிரதேசம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் செய்த வேலை கொக்குளாய் முகத்துவாரத்திலே தென்னிலங்கையிலிருந்து கத்தோலிக்க சிங்கள மக்களை கொண்டு வந்து அங்கே குடியேறி அவர்கள் மீனை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்.
போர் வலயம் என்று எங்களுடைய மக்களை வெளியேற்றிவிட்டு அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த கொக்குளாக்கி மேலே உள்ள இந்த மணலாறு என்ற பகுதியிலே குடியேற்றங்களை செய்தார்கள். குடியேற்றங்களை செய்து பிறகு வெளியோயா என்ற ஒரு பிரதேசலாபிரிவயமாக உருவாக்கினார்கள். 1984 இலங்கையினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வாக்காளர் பட்டியலிலே 16 வாக்குகள், சிங்கள வாக்குகள் 16 வாக்குகள்லாம் இருந்தன. 9 சிங்கள குடும்பங்களாக அங்கே இருந்தன இந்த மக்கள் வெளியேறுகின்ற பொழுது. அதன் பிறகு இந்த 1984 வெளியேறிய அந்த மக்கள் 2010 தான் மீள் குடியேறி அந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அங்கே போன பொழுது சிங்கள மக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என்ற காணியை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், மணலாறு மாவட்டம் ஒன்று உருவாக்கி விட்டார்கள். இவ்வாறு இருந்தது. அப்போ 16 வாக்குகள், 9 குடும்பங்கள் இருந்த இந்த நிலை மாறி இன்றைக்கு கொக்குளாய் முகத்துவாரத்திலே 500 குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் அந்த மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. முன்பு இருந்த அந்த 16 வாக்கு 9 குடும்பங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து மீனை பிடித்து விட்டு அவர்களும் குறிப்பிட்ட காலத்திலே திரும்பி போய்விடுவார்கள். அந்த கொட்டிலெல்லாம் சும்மா இருக்கும். அப்போ எங்களை மக்கள் அந்த 4 கிராம மக்களையும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கலைத்து விட்டு சிங்கள குடியேற்றங்களை அந்த அரசு தான் செய்தது. மகிந்த அரசு தான் அந்த குடியேற்றங்களை செய்தது. மணலாறு மாவட்டம் என்பது பாராளுமன்ற சட்டத்தின் மூலமோ இல்லாடி வர்த்தகமானி அறிவித்தல் மூலமோ உருவாக்கப்பட்டதல்ல. பொது நிர்வாக அமைச்சினுடைய செயலாளருடைய ஒரு கடிதத்தின் மூலமாகத்தான் இந்த மணலாறு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த மணலாறு மாவட்டத்தை இந்த மணலாறு மாவட்டத்திலே 2500 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய இப்போ 7000 குடும்பங்கள் இப்போ வந்திருக்கிறார்கள். இது ஒரு தேவையற்ற ஒரு மாவட்டம். இது இந்த போர் வலயம் என்று சூனிய பிரதேசம் என்று சொல்லி இந்த மக்களை வெளியேற்றிவிட்டு இந்த அரசாங்கம் செய்த குடியேற்றம் தான் இந்த குடியேற்றம். இதுபோல் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. 1984 இந்த மக்கள் வெளியேறுகின்ற பொழுது முல்லைத்தீவிலிருந்து பேப்பாரப்பட்டி வரையான பகுதியிலே ஒரு 40 கரவேலப்பாடுகள் இருந்தது. இந்த கரவேலப்பாடுகள் சட்டபூர்வமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட கரவேலப்பாடுகள். இந்த கரவேலப்பாடுகள் உடப்பு மக்களுக்கு இருக்கிறது, யாழ்ப்பாண மக்களுக்கு இருக்கிறது, முல்லைத்தீவு மக்களுக்கு இருக்கிறது, சிங்களவர்களுக்கும் 7-8 சிங்களாக்களுக்கும் அந்த பாடுகள் இருக்கின்றது. இவ்வாறு இருந்த பாடுகள் 1996 திருகோணமலை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு என்று ஒரு மீனவ டிஎஃப்இஓ ஏடி உதவி கல்வி பணிப்பாளர் ஃபிஷரிஸ் என்ற ஒரு ஆஃபீஸுங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிறது. அவர்கள் இங்கே அப்படியே இருக்க 1996 திருகோணமலை மாவட்டத்தினுடைய மீன்பிடி அதிகாரிகள் முல்லைத்தீவு இந்த கரவேலப்பாடுகளை மாற்றி சிங்கள மக்களுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிறார்கள். அதுமாதிரி இந்த கரவேலப்பாடு என்பது அதாவது பரம்பரை பரம்பரையாக அவர்களுடைய மூத்த மகன்களுக்கு வழங்கப்படுற ஒரு கவலைப்பாடு. இந்த கவலைப்பாடு மாற்ற இயலாது, விற்க இயலாது. அப்பொழுது இப்போ ஒரு சிவமாலை வீன்சன் ஞானமணி என்றவருக்கு ஒரு கவலைப்பாடு இருந்தது. அது இப்போது ருக்மன் லிவேரா என்றவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன, இவருக்கு பிறந்தவரா? பாருங்கள் நடக்கிற அநியாயங்களை. அப்போ இந்த அரசு மக்களை போர் வலியம் சூனிய பிரதேசம் சண்டையிலையும் கலைச்சி போட்டு இவர்கள் செய்த வேறு இதுதான். 2010 அவர்கள் அங்கே குடியேறின பொழுது அவர்களுடைய கொக்குளாய் முகத்துவாரத்திலே 10 பேருக்கு பரம்பரை பரம்பரையான உறுதிக்காணி இருக்கிறது. மீள் குடியேற்றம் என்பது மக்கள் எங்கிருந்து வெளிக்கிட்டார்களோ அந்த இடத்துல கொண்டு மக்களை குடியேற்றதான் மீள் குடியேற்றம். ஆனால் கொக்குளாயை பொறுத்தவரையிலே கொக்குளாய் முகத்துவாரத்திலே காலாதி காலமாக வாழ்ந்த 300 குடும்பத்தை கொண்டு போய் புளியமணி என்ற இன்னொரு இடத்திலே குடியேற்றிவிட்டு மீள் குடியேற்றம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த மீள் குடியேற வேண்டிய அவர்களுடைய அந்த இடத்திலே இருப்பவர்கள் சிங்கள மக்கள். அப்போ இவ்வாறு சிங்கள குடியேற்றங்களை செய்து இன்றைக்கு வெளியோயா என்ற ஒரு சிங்கள பிரதேசலா பிரிவையும் உருவாக்கி சட்டபூர்வ பாராளுமன்ற சட்டமும் இல்லை, கெசட் நோட்டி வெத்தமானி அறிவித்தலும் இல்லை, பொது நிர்வாக அமைச்சினுடைய ஒரு கடிதத்தின் மூலமாக செய்திருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு விந்தை இருக்கிறது. இது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய 6வது பிரதேசலா பிரிவு என்று அவர்கள் உருவாக்கிவிட்டு எல்லா வேலைகளையும் வடமத்திய மாகாணம் அன்றாபுரம் மாவட்டத்தோடு தான் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்களும் வடக்கு மாகாண சபையிலே நானும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாகாண சபைகளும் பலமுறை பேசியிருக்கிறோம். இந்த விடயம் சம்பந்தமான பல கேள்விகளை எங்களுடைய முதலமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கேட்டு பல கடிதங்களையும் அனுப்பியிருக்கிறார். இன்று வரைக்கும் விடையில்லை. நான் என்ன சொல்ல வரேன் என்றால் மகிந்தா ஆட்சியினுடைய காலத்திலே நடந்த அதே நிலைமை இப்பொழுது இந்த நல்லாட்சியிலும் தொடர்கிறது. இதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ஆகவே 1984 வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்கள்
திரும்ப கொண்டு போய் அவர்களை உயரிடத்திலே குடியேற்றிவிட்டு இந்த இடப்பட்ட காலத்திலே அவர்கள் குடியேற்றின மக்களை அந்த இடத்திலே குடியேற்றுகின்ற முயற்சி என்பது முதல் குடியேற்றம் அல்ல. அதை விட இப்போ அண்மையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, கொக்குழாயிலே 500 சிங்கள குடும்பங்களுக்கு எங்களுடைய 7000 வீடு திட்டத்திலே போகப்போகிறது. இது தமிழ் மக்களுக்கு கொடுக்க போர்னாலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த வீட்டை அவர்கள் மீன்பிடி தென்னிலங்கையிலிருந்து மீன்பிடிக்க வந்தவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் இன்னும் ஒரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த தென்னிலங்கை மீனவர்களுடைய அத்துமுறல் என்பது படுமோசமாக இருக்கிறது. 1983 முல்லைத்தீவிலே உள்ள தமிழ் முதலாளிமார்கள் இந்த தென்னிலங்கையில இருந்து சிங்கள கிறிஸ்தவ சிங்கள மக்களை கூட்டிக் கொண்டு வந்து முல்லைத்தீவு கடலிலே மீன் பிடித்து அவர்கள் பிடிக்கிற மீனை விலைக்கு வாங்கி ஐஸ் போடுகின்ற வழக்கமாக இருந்தது. 1983 ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களுக்கு அவர்களை ஏற்றி கொண்டு வாரதும் இவர்கள்தான், திருப்பி ஏற்றி கொண்டே விடுவதும் இவர்கள்தான். அவர்கள் இங்கே தொழில் செய்கிறது உரிமையோடு தொழில் செய்யவில்லை. முள்ளத்தீவில் உள்ள பணம் படைத்த முதலாளிகள் அவர்களை கொண்டு வந்து மீனை பிடித்து அவர்கள் விலைக்கு வாங்கினவர்கள். அதை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் 1983 இருந்து இங்கே மீன்பிடித்துகின்ற ஒரு விடயத்தை சொல்லி 2013 591 பிரிகேட் கமாண்டர் ஆரியசிங்கா என்பவர் இந்த சமாச அமைப்புகளையும் தமிழ் மக்கள் மீனவர்களையும் அழைத்து இவர்கள் 1983 மீன்பிடித்திருக்கிறார்கள், இவருக்கு நீங்கள் அனுமதி வழங்குங்கள் என்று சொல்லி பயம் குடியேறின ஆரம்பம் பயம். இவர்கள் அந்த இராணுவ அதிகாரிக்கு பயந்து ஒரு 33 குடும்பத்துக்கு அந்த அனுமதியை நாயாத்திலே மீனை பிடிப்பதற்கு அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். இதன் பிறகு திரும்ப ஒரு 33 பேருக்கு மைந்தானுடைய ஆட்சியிலே அவருடைய மீன்பிடி அமைச்சர் ஒரு 33 பேருக்கு மேலதிகமாக ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிறகு ஒரு 48 பேருக்கு பிறகு என்ன அதே மீன்பிடி அமைச்சர் திரும்ப கொடுத்திருக்கிறார். எங்களுடைய இந்த இப்போ இந்த நல்லாட்சி வந்த பிறகும் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் அதை கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறார். வருது 200 பேர் வரையே அவர்கள் அனுமதியோடு வருகிறார்கள். ஏழை இப்போ நாயத்தில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், 500-600 வள்ளங்கள் அங்கே மீன்பிடித்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு எந்த விதமான உரிமையுமே இல்லை. இதோடு நாங்கள் முரண்பட்டு போகின்ற பொழுது, உதாரணமாக அந்த மீன்பிடி உத்தியோகத்தர் போய் அதை பிடிக்க போகின்ற பொழுது அங்கே உள்ள சிங்கள பெண்கள் அவர்கள் தலையிலே எண்ணியை ஊற்றி கொளுத்த போகிறோம்னு சொன்ன உடனே இவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்களை சட்டபூர்வமாக அடக்க முடியவில்லை. இராணுவம் கடற்படை போன்றன அவர்களுக்கு ஆதரவளிப்பதனாலே இன்றைக்கும் அதை செய்கிறார்கள். சரி, அவர்கள் வந்து செய்தால் கூட பரவாயில்லை. அவர்கள் செய்கிற தொழில் வெளிச்சம் போட்டு மீன்பிடித்தல், தங்குசு வேலை பாவித்தல், டைனமைட் அடித்தல் போன்ற தொழில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனாலே அந்த பயிர் உள்ள மீன் வளம் அழிவடைந்து விட்டது. அப்புறம் இன்னொரு வேலை செய்கிறார்கள். இந்த எங்களுடைய அந்திர சாங்கமும் சரி, இந்திர சாங்கமும் சரி, ரெண்டு இந்த நல்லாட்சி சாங்கமும் சரி, இந்த பேப்பாரப்பட்டியிலே இருந்து இந்த மாத்தளம் வரையான பகுதியிலே சங்கு பிடிப்பதற்கும் கடலட்டை பிடிப்பதற்கும் அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சங்கு கடலட்டை பிடிப்பது என்பது ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்காலே தான் இதை பிடிக்கிறது. இது பகலில்தான் பிடிக்கிறது. இதுதான் அரசாங்கத்தினுடைய சட்டம். இவர்கள் இந்த கரவேலை கடலில் இருந்து ஒரு 300 மீட்டருக்கு வளைக்கிற கரவேலை பாட்டுக்குள்ளே விழுந்து அந்த லைட்டை போடுகிறார்கள். அப்போ லைட்டோடு கேஸ் சிலிண்டரோடும் லைட்டோடும் அவர்கள் இடுக்கிலே போகின்ற பொழுது அவர்கள் மீன் கலவடுகிறது. அதனாலே குறிப்பிட்ட காலங்களிலே எங்களுடைய பகுதியிலே படுகிற மீன்பாடுகள் குறைவாக இல்லாமல் போகின்றது. மறது இந்த மீன்களோடு எங்கே சங்குகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த சங்குகளிடையே தான் மீன் அதிகமாக வரும். அதுக்கு என்ன காரணம் என்றால் சங்கிலே ஒரு வகையான வழிசல் இருக்கிறது. அந்த வழிசலை உறிந்து குடிச்சுட்டு தான் அந்த மீன்கள் வாரது. இவர்கள் லைட் போட்டு மீனை கிடைத்து விட்டு சங்கை பிடிக்கின்ற பொழுது அந்த மீன்கள் இந்த சங்கு நோக்கி வருகின்ற தன்மை இல்லை. அதனாலே மீன்பிடி எங்களுடைய மீனவ மக்கள் வாழ்வாதாரம் குறைந்து இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொரு வகையான மீனும் கடந்த காலங்களில் பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மீன்கள் இல்லை. அதனால் இந்த சிங்கள மீனவ சகோதரர்களுடைய இந்த அத்துமுறல் காரணமாக எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுவதோடு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. ஆம், இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்வி என்ன? யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் தயாராஜ் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
இன்னொன்று சொன்னார் ஐயா, என்னுடைய கேள்வி, வடக்கு மாகாண சபை வந்து மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு தமிழ் மக்கள் சார்பிலே நன்மையான விடயமாக இருந்தாலும் சரி, அது சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, அநேகமான விடயங்களுக்கு அதனை விமர்சிப்பதோ அல்லது அதற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றுவதோ வளமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் போது வடக்கு மாகாண சபையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு ஆதரவு போக்கு அல்லது ஒத்திசைவான போக்கு காணப்படுவதில்லை. ஆகவே என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த வடக்கு மாகாண சபைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே விரிசல் அல்லது இடைவெளி அல்லது ஒத்துப்போகாத தன்மை காணப்படுகிறதா என்றது முதலாவது கேள்வி. மற்றது, இந்த 65,000 வீட்டு திட்டம் சம்பந்தம், 65,000 வீட்டு திட்டம் தமிழ் மக்களுக்கு பொருத்தம் இல்லை என்று சொல்கிறீர்கள். அப்படியாயின் அகதி முகாம் மக்களை அகதி முகாம்களிலே வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்க வடக்கு மாகாண சபை விரும்புகிறதா? அதே நேரத்தில் இந்த 65,000 வீட்டு திட்டம் பொருத்தம் வீட்டு திட்டம் சாதகம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் கல்வீடு கட்டி கொடுப்பதாக இருந்தால் அந்த கல்வீட்டுக்குரிய மூலப்பொருட்களான மணல் மற்றும் ஏனைய இதர பொருட்கள் ஒரே நேரத்தில் அல்ல குறுகிய கால ஆண்டுக்குள் எடுப்பதற்கு தேவைப்படும் போது அது சம்பந்தமாக எடுக்க வேண்டிய மணக்காடு போன்ற பல பிரதேசங்களில் எடுக்கும் போது அங்கே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு அந்த போதிய அளவு மண்ணை எடுப்பதற்கு இடம் தருவார்களா? அல்லது அங்கே அந்த பிரதேசத்துக்கு சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறார்கள், அவர்கள் இதனால் எடுக்கும் தண்ணீரை மேலதிக நீரை கொண்டு வருவதற்கு கேட்டபோது மன்னிக்கவும் அவருடைய பெயர் சிறுதரன் எம்பி அவர்கள் கடை எதிர்ப்பை தெரிவித்து அது கைவிடப்பட்டு இல்லாமல் போயிருக்கிறது. அதே போன்று இதற்கும் இந்த மண் எடுப்பதற்கு ஏதாவது அது சம்பந்தமான பாராளுமன்ற எதிர்ப்பு காட்டினால் அந்த திட்டங்களும் இல்லாது அல்லது தமிழ் மக்களுக்கு உரிய தற்காலிக திட்டங்களும் தடைப்படுமா? அது ஒரு கேள்வி. மற்றது, அதுவும் ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன சொல்லி சொன்னா, அந்த இந்த திட்டமும் தடைப்படுமா? மற்றது, உங்களுடைய இந்த விட்டு திட்டத்தை அகதி முகாம் மக்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? நன்றி, நல்ல கேள்வி கேட்கிறீர்கள். வடக்கு மாகாண சபை என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை தான். அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். வடக்கு மாகாண சபை என்பது வடக்கு மாகாண சபைக்குள்ளே நிர்வாகத்தை செய்கின்ற ஒரு அலகு. ஆனால் நீங்கள் சொன்னது போல வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இணைவதன் மூலமாக மக்களுக்கான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 4 கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகளிலே உள்ள வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காரணமாக இத்தகைய நிலைப்பாடு உங்களுக்கு தோற்றியிருக்கலாம். ஆனால் மற்றது எங்களுக்கு சொல்லப்பட்டது, ஒவ்வொரு மாதமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த மாகாண சபை உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்து கதைத்து பேசி பல விடயங்களை பேச வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாதம் கூடுகின்ற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இந்த இவர்களையும் இணைத்து கூடப்படுகின்ற நிலைகள் வலு குறைவு. இறக்குரிய அணைகளை ரெண்டு வருடத்திலே ஒரு ஆறு சந்திப்பு தான் அது நடைபெற்றுக் கொண்டு நான் நெக்குகின்றேன். ஆகவே எங்களுக்கு சொல்லப்பட்டதன் பிரகாரம் அது செய்யப்படாமையாலும் இந்த இடைவெளிகள் காணப்படக்கூடும். ஆனால் உங்களுடைய இப்போ இந்த கேள்விகளை அவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே எதிர்காலத்திலே மாதம் கூடுவதனாலே இது நன்மைகள் ஏற்படும். அது நீங்கள் சொன்னது போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண உறுப்பினர்கள்லையும் 4 கட்சியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த 4 கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சில வேறுபாடுகள் வரும். ஆகவே ஒற்றுமையின் மத்தியில் நாங்கள் ஒன்றாக இயங்க விரும்புகிறோம். ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, இந்த வீட்டுத்திட்டம். வீட்டுத்திட்டம் என்பது அரசாங்கம் வழங்குகின்ற ஒரு வீட்டுத்திட்டம். நாங்கள் அதிலே வீட்டுத்திட்டத்தை குழப்புவதற்கோ வீட்டுத்திட்டத்தை இல்லாமல் பண்ணுவதற்கோ நாங்கள் முயற்சி செய்யவில்லை. முதலமைச்சரில் இருந்து வடமாகாண சபையில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த வீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உங்களோட பிரச்சனை. நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கல்லால் கட்டுற வீடு ஆக குறைந்தது 50 வருடத்திலிருந்து 75 வருடம் வரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
பிறகு காலாதி காலமாக நாங்கள் கல்வி இப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அதனாலே பொதுமக்களும் நாங்களும் அந்த அப்படிப்பட்ட வீடுகளை நாங்கள் கோருகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவன் நிறுத்தப்பட்டதினாலே வீடேற்றவர்கள் போர் வலயத்திலே வாழ்ந்து நொந்தவர்களுக்கு உண்மையிலே ஆத்திரம் பெறும். நீங்கள் என்ன பண்ண நீங்கள் பார்க்கலாம், பெட்ரோல் செட் வழிய துண்டு பிரசங்களை கொடுத்து எங்களுக்கு இந்த வீடு வேணுமென்று கையெழுத்தை வாங்கி இந்த நாங்கள் ஏதோ வீட்டுக்கு எதிரானவர்களாகவும் அவர்கள் ஏதோ வீட்டை கொடுக்குறவர்கள் மாதிரியும் காட்டிக்கொண்ட சம்பவங்களும் நடைபெறுகின்றது. ஆனால் வீடு இல்லாத உங்களை போன்றவர்களுடைய ஆதங்கம் நியாயமானது. இந்த மண் பிரச்சனை என்பது வராது. ஏனென்றால் இந்த வீட்டு திட்டங்களை கட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் கட்டுறே இல்லை. இந்த வீடு திட்டங்களை கட்டுவதற்கு அரசாங்கம் ஒரு ஏஜென்டை ஒரு ஆக்களை வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தான் கட்டப் போகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுத்திட்டங்களை கட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த திட்டங்களுக்கேற்ற மண்ணோ அல்லது ஏனைய இதர பொருட்களோ அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிச்சயமாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். மற்றது நான் முழதி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்திலே 7000 வீடுகளுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அதிலே 1000 வீடு இன்னும் மேலதிகமாக தேசிய வீடமைப்பு அதிகார சபை எங்களுக்கு தர இருக்கின்றது. ஆகவே 8000 வீடு இப்போ எங்களுக்கு சரியாக இருக்கின்றது. அப்பொழுது நான் ஒரு பிரேரணையை கச்சேரியிலே முன்வைத்தேன். 5.5 லட்சம் ரூபா கொடுத்து இந்திய வீடு திட்டத்திலே வீடு கட்டி வீட்டிலே உள்ளவர்களுடைய நகை ஒன்றும் இல்லை, எல்லாம் பேங்கிலையும் விற்று விட்டார்கள். அதனாலே இப்பொழுது இந்த 21 லட்சத்திலே 10 லட்சமாக கொடுத்தால் 2 வீடு கட்டலாம். எங்களுடைய மாவட்டத்திலே தேவை 15 லட்சம். எங்கள்கிட்ட இப்போ 7 x 8000 இருக்கிறது. இந்த 21 லட்சத்தை 10 லட்சமாக பிரித்து அந்த 1 லட்சத்தை தளவாடம் போட்டாலே எங்களுக்கு வீட்டு பிரச்சனை எங்களோட பிரச்சனை முடிஞ்சு போடும். இப்படிப்பட்ட பல நன்மைகள் கருதி அதன் காரணமாக நாங்கள் இதை சொல்லுகிறோமே தவிர நிச்சயமாக வீடு திட்டத்தை இல்லாமல் செய்கின்ற முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம். இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு இன்றைக்கு ஜனாதிபதி தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். ஆகவே நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாண்புமிகு ஜனாதிபதியை நான் கோருகிறேன், நிறுத்தப்பட்ட இந்த விடயம் ஒரு 1-2 வார ஆலோசனையின் பின்பு இந்த வீடு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நினைக்கிறேன். நிலப்பாடும் அதுதான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நாங்கள் 21 லட்சத்தை 10 லட்சமாக கொடுத்து ஒரு காசில் 2 வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறோம். இதிலே ஒன்று. மற்றது எக்காரணத்தம் கொண்டும் உங்களுடைய துன்பம் மக்களுடைய வீடு இல்லா பிரச்சனையை நாங்கள் முற்றாக அறிவோம். நாங்கள் மக்களோடு இந்த போர் வலயத்திலே நானும் மக்களோடு வாழ்ந்தவன், தென்றில வாழ்ந்தவர்கள். ஆகவே உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. நிச்சயமாக இந்த வீட்டு திட்டம் இது சிறப்பாக கட்டப்படும். இனி அப்படி இல்லை இப்படித்தான் கட்ட வேண்டும் என்று ஜனாதிபதி தீர்மானித்தால் நாங்கள் அதுக்கு விட்டு கொடுத்து இந்த வீட்டு திட்டத்தை கட்டலாம். ஆனால் ஒண்டவளைய கொள்ளுங்கள், இந்த உருக்கு வீட்டு திட்டம் என்பது எங்களுடைய கால சூழ்நிலைக்கு எங்களுடைய விருப்பத்துக்கு அவ்வளவு பொருத்தமில்லாத ஒன்று. நீங்கள் என்ன பண்ணுற பார்க்கலாம், இதனுடைய காலம் 20 வருஷம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுடைய கல்வீடு 50 வருடத்துக்கு மேலே 100 வருடம் வரை வாழக்கூடிய வீடு. எனவே மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். மக்கள் சார்பாகத்தான் முதலமைச்சரும் ஒரு நல்ல அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். மாகாண சபையிலேயும் நாங்கள் உங்கள் சார்பாகத்தான் இதை வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை, இதுதான் முடிவு, ஏற்கனவே தீர்மானப்பட்ட முடிவு இதுதான் என்று அவர்கள் சொன்னால் நிச்சயமாக அது அவர்கள் அந்த வீட்டை கட்ட வேண்டியதை நாங்கள் தடுக்கவும் முடியாது. ஆனால் முடிந்தளவு நாங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கத்தக்க முறையில் இந்த வீடு திட்டத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்வோம். மண்கல்லி பிரச்சனை வராது. ஏனென்றால் இது நீங்கள் கட்டுற வீடு இல்லை, நாங்கள் கட்டுற வீடு இல்லை. இது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கட்டுகின்ற வீடு, அவர்களுக்கு கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த பழைய அவர்கள் சொன்ன வீடு திட்டமாக இருந்தால் எல்லாம் செய்து கொண்டு கொண்டு பொருத்தி விடுவார்கள். நன்றி. மக்கள் மன்றம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, யுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பிரதேசம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசம். நீங்கள் முல்லைத்தீவு பிரதேசத்தினுடைய வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தில் தற்சமயம் முல்லைத்தீவு பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே போன்று 23வது இடத்திலே கல்வியினுடைய நிலை இருக்கின்றது, இது தொடர்பாக உங்களுடைய மிக துன்பமான இந்த கேள்வி மிக துன்பத்தை எனக்கு தருகின்றது. நான் நீண்ட காலம் ஆசிரியராக இருந்திருக்கிறேன், நீண்ட காலம் அதிபராக இருந்திருக்கிறேன், 6 வருடங்கள் கடத்தல பெற்று கூட்டக்கல்வி அதிகாரியாக இருந்திருக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் கல்வியிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த 5 வடமாகாணத்திலே உள்ள 5 மாவட்டங்களிலேயும் மன்னார் மாவட்டத்திலே மடு
மடு பிரதேச பிரிவுதான் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பிரிவு. ஏனைய பிரிவுகள் எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்து வளர்ச்சியடைந்த மாவட்டம் மன்னார் மாவட்டம். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆறு பிரதேசங்களாக பிரிவிலே வவுனியா வடக்கு என்ற ஒரு பிரிவு தான் பாதிக்கப்பட்டது. அதுபோல் யாழ்ப்பாணம் அது சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்து போர்க்காலத்திலேயும் இந்த இடம் வளர்ச்சி அடைந்தது தான். உண்மையாக நீங்கள் சொன்னது போல முல்லைத்தீவு மாவட்டம் கிள்ளச்சி மாவட்டம் தான் இந்த போரினாலே முழுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசாங்கமும் சரி வடக்கு மாவட்டம் மாகாண சபையும் சரி, நீங்கள் பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டை பார்க்கலாம், முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மிக குறைந்த பணத்தை தான் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே எங்கே தேவை இருக்கிறதோ யுத்தம் நடந்த பகுதி முல்லைத்தீவு மாவட்டம், போரினாலே முழுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். அவர் ஒன்று ரெண்டு வருட நிதியையாவது அதிகமாக ஒதுக்கி இந்த பாதிப்புகளை ஈடு செய்ய வேண்டிய வரலாற்று கடமை இந்த வடக்கு மாகாண சபைக்கும் இருக்கிறது, அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. ஆனால் மிக குறைவான நிதிதான் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனாலும் ஒருவளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட யுத்தம் நடைபெற்ற இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நிச்சயமாக அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். கல்லியை பொறுத்தவரையிலே 23 இடம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் போர்க்காலங்களிலே நான் நேரடியாக பார்த்த விடயம், போர்க்காலங்களிலே குப்பி விளக்கிலே படித்து பல்கலைக்கு நிறைய முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து போயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் வந்தவர்களோடு முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்கள் போட்டி போட்டு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சரிவு ஈடு செய்ய முடியாத சரிவு, இந்த சரிவை நிமித்த வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் உரியது. வடக்கு மாகாண சபை கல்வியமைச்சருக்கும் உரியது, வடக்கு மாகாண சபையில் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் உரியது. இதுக்கு என்ன காரணம் என்ற விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். கல்வியிலே அதிபர்களை ஆசிரியர்களை வலயக்கல்வி பணிப்பாளர்களை எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி குறையும் ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன். இந்த சில இடங்களிலே உள்ள அதிகாரிகளுடைய நடவடிக்கை காரணமாக வெறுப்புகளும் விரக்திகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் காணப்படுகிறது. எனவே இந்த குறைவுக்கு யாழ்ப்பாணமே இலங்கையிலே 21 இடத்துக்கு வந்திருக்கிறது. இதே மிக பரிதாபமான ஒரு செயற்பாடு. அந்த வகையை பார்க்கின்ற பொழுது மிக பின்தங்கிய பகுதியான எங்களோட பகுதி இதிலே குறைந்ததில் நாங்கள் நியாயப்படுத்தலாம். மறது வெள்ளக்காரனுடைய காலத்திலே யாழ்ப்பாண பகுதியிலே வளமான பாடசாலைகள் தரமான ஊரடங்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக இந்த பகுதி கல்வி வளர்ந்தது. அந்த காலத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு முதற்தர பாடசாலை இல்லை, முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு ஆங்கில பாடசாலை இல்லை. அந்த நிலையிலே நாங்கள் படித்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்த பெருபெற்று குறைவு சம்பந்தமாக எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இதுக்கான காரணங்களை ஆராய வேண்டும். நானும் இந்த வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி அபிவிருத்தி குழுவில் இருப்பதனாலே நானும் இதுக்கு நானும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. ஆக இது விடயமாக கல்வி அமைச்சர் ஒரு விசாரணை குழுவை அமைச்சு இதனுடைய காரணங்கள் ஆராயப்பட்டு அந்த காரணங்களை நிவர்த்தி செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இத்தோடு இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாகாண சபையின் பிரதி அவைத்தலைவர் அன்டனி ஜெயநாதன் அவர்கள் கலந்து சிறப்பித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இராணுவம் கடற்படையினுடைய காணி சுவீகரிப்பு, அதே போன்று சிங்கள குடியேற்றம், அங்கிருக்கின்ற அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறு பெற்ற அதிகமான விடயங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் சார்ந்த விடயங்களை பேசியிருந்தோம். அதே போன்று வடக்கு மாகாண சபையினுடைய பல நேர்களினுடைய கேள்விக்கும் பதில் அளித்திருந்தார். இன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஒரு மணி நேரம் மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு பிறகு தந்த வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவைத்தலைவர் அன்டனி ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்களுடைய பின்தங்கிய மாவட்டமான எங்களுடைய மாவட்டத்தினுடைய சகல வகையான பிரச்சனைகளை நாங்கள் முன்கொண்டதன் மூலமாக இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், சிங்கள தலைவர்கள், தமிழ் தலைவர்களுக்கு இந்த விடயங்கள் சொல்வதன் மூலமாக ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் இதை பார்ப்பதன் மூலமாக எங்களுடைய நிலைகளை அவர் அறிந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் எங்களுக்கு சில உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அத்தோடு எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள குறைகள், இங்கே கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உள்ள குறைகளை எங்களுடைய வடக்கு மாகாண சபை பொறுப்போடு செய்வதற்கும் எங்களுடைய வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் முயற்சி செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய வாய்ப்புகளை எங்களுக்கு சிறப்பாக தந்தமைக்காக இந்த மதிப்புக்குரிய டான் டிவி நிர்வாகத்தினருக்கும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
தொலைபேசி அழைப்பிலே வந்த நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவிய ஜோனிஸ்டன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நன்றி.